அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவர்களே, இது ஒரு முக்கியமான தகவல். உங்களுக்கு நீண்ட காலம் போராடி நாங்கள் எங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு ஆரம்பிக்கிறோம் என்கிற செய்தி உங்களுக்கு சொல்கிறது. எவ்வாறு எமக்குரிய fdalchemy.com என்ற வெப்சைட், இதுக்குள்ளே நீங்கள் எவ்வாறு உள்வாங்கப்படலாம், உள்ளே வரலாம் என்ற கருத்துக்களை தெளிவுபடுத்துகிறது தான் இந்த முக்கிய நோக்கம். அடுத்த மாணவர்களை நான் அடிக்கடி நாம் வகுப்பில் நான் உங்களுக்கு சொல்லி வர்றது, ஏற்கனவே நடந்த ஆன்லைன் அதாவது யூடியூப்பில் நான் என்னால் போடப்பட்ட வகுப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி வந்தேன். அதாவது எங்களுக்கு அடிக்கடி நான் சொல்கிறது ரிசோர்ஸ் புக், என்ஐடிய ரிசோர்ஸ் புக் பேர், அவங்களோட என்ஐடியில் இருக்குதுன்னு ப்ராக்டிக்கல் கைடு இருக்குது, டீச்சர்ஸ் கைடு இருக்குது, ரைட். இதெல்லாம் நாங்கள் படிக்கணும். இதெல்லாம் தாண்டி ஆக முக்கியம் எங்களுக்குரிய கெமிஸ்ட்ரி சிலபஸ், 2019 நியூ சிலபஸ், 2019 ரிசோர்ஸ் புக்கில் 19 நியூ சிலபஸ் அதான் உங்களுக்கு தேவை. சிலபஸ் தான் உங்களுக்கு தேவை. சிலபஸும் ரிசோர்ஸ் புக்கும் ஒன்றும் இல்லை, நான் பல இடங்களில் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் சிலபஸ்னால் என்ன பலருக்குரிய கேள்வி இருக்குது. இதை நாங்கள் இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியாக எங்கள் ஆன்லைன் வகுப்பில் படிக்க போகிறோம். இந்த வெப்சைட்டுக்களை போய் நாங்கள் படிக்க தான் போகிறோம். இவ்வளோக்கான சிலபஸ் நான் சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ என்ன சிலபஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு சில வீடியோக்கள், இந்த வகுப்புக்குரிய ஆரம்ப வீடியோக்கள் மாணவர்களே, இந்த வெப்சைட் எங்களுக்கு சரியாக அமையும் வரையில் நான் யூடியூப்பில் உங்களுக்கு போட்டு வந்தது. அதில் நாங்கள் வெறும் மொண்டசூரி, ஏன்னா மொண்டசூரி பேசிக் அடிப்படையான விஷயங்களை தான் நான் சொல்லி சொல்லியிருந்தோம். நான் கெமிஸ்ட்ரிக்குள்ளே வரையில்லை, இப்போ தான் வரப்போகிறோம், இனித்தான் வரப்போகிறோம். சிலபஸ்னால் என்ன, கைடு என்ன, ரிசோர்ஸ் புக் என்ன, எல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் இனி வரும் வகுப்புகளை நாங்கள் பார்ப்போம், படிப்போம். அதில் மாணவர்கள் எங்களை கெமிஸ்ட்ரியில் 14 அலகுகளில் 5 அலகுகள் தான் நாங்கள் இங்கே படிக்க போகிறோம். அது உங்களுக்கு தெரியும். ஆர்கானிக்கில் 4 அலகுகளும், 3 அலகு ரசாயன கணிப்பூர் அலகு, மொத்தம் 5 அலகு தான் படிக்க போகிறோம். 9 அலகு. எங்களுக்கு ஒரு இலக்கு இந்த ஆன்லைன் வகுப்பில் வெப்சைட்டுக்கு போக போகிறீங்க, அங்கே போய் நாங்கள் படிக்கும்போது எங்களோட இலக்கு என்ன நான் சொல்லிக்கிறேன். வெறும் முதலாம் அலகில் 1.4 எல்லாம் வீடியோ யூடியூப்பில் இருக்குது. ஓயில் சயின்ஸ் பாஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு அடையணும், நான் எப்படி என் இலக்கு அடையணும் ஒரு வெறித்தனம் இருந்தால் குறைந்தபட்சம் நீங்கள் 40 புள்ளிகள் எடுக்கக்கூடியதாகத்தான் என்னுடைய இந்த ஆன்லைன் வகுப்புகள். 3 அலகும் ஆர்கானிக்கும் யூடியூப்பில் இருக்குது, 3 அலகுக்குரிய சில வீடியோஸ் இவ்வளவு சேர்த்துட்டு அவங்களால் ஒரு 40 புள்ளிகள் எடுக்கிற அளவுக்கு நான் ஒரு முயற்சி தன்மானவர்கள். இது ஒரு போதும் வாழ்க்கையில் கெமிஸ்ட்ரியில் ஃபெயில் பண்ணக்கூடாது. இந்த 2 வகுப்புகளும் முழுமையாக பங்கேற்கக்கூடியவங்க யார், ஆர்கானிக்கும் 3 அலகு தான் என்ற இலக்கு. அதை நம்ம முதல்ல தெளிவாக சொல்லணும். மட்டுமல்ல, டபுள்யூ எடுக்கணும், எஸ்ஸை தாண்டணும். நீங்கள் எஸ் தான் எடுக்கிற திறமை உங்கள்கிட்ட இருக்குதா, நிச்சயமாக உங்களுக்கு அது சியை உயர்த்திடும். கெமிஸ்ட்ரியில் சியில் கொண்டு போய் விடும். சி எடுக்கிற திறமை உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக அது பிஆ இருக்கும். பி எடுக்கிறீங்களா, ஏஆ இருக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏ எடுத்தும் யூனிவர்சிட்டி போக முடியாத பல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு கே எடுக்கிற திறமை இருக்குதா, அந்த கெமிஸ்ட்ரியில் மிக தெளிவாக தந்து உங்களுக்கு அது ஆக டோப்பில் கொண்டு போய் விடும். நிச்சயமாக அதை நோக்கி போகுமானவர்கள், இதை நான் கதை சொல்கிறதில்ல, இதுவரையில் யூடியூப்பில் வந்ததை பார்த்துருப்பீங்க. விசேடமாக என்னுடைய கெமிஸ்ட்ரி, என்னுடைய கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறதுமான அதான் சிலபஸ் இன்று பலருக்குள்ள பிரச்சனை சொல்கிறேன். டீச்சர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்கிறாங்க நான் சொல்லிக்கிறேன். ஏன் பாஸ் பேப்பர் கேள்விகள் எல்லாம் எடுத்து அதுக்குரிய விடைகளை தொகுத்தும் அந்த விடைகளை ரிசோர்ஸ் புக்கையும் இணைச்சி ஒரு டீச்சர் என்ன சிலபஸ் என்ன நோட்ஸை தயாரிச்சுக்கிட்டு இந்த நோட்ஸ் தான் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி படிப்பிக்கிறது. இதைத்தான் சிலபஸ்ன்னு சொல்லிக்கிட்டு படிப்பிக்கிறது. இனி நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் தானே, இதை படிச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதினால் எக்ஸாம் எழுதினா நட்சத்திரமே விளங்கும். இவன் பாதுகாக்கணும். ஏன் இதை நான் அடிக்கடி சொல்லுந்தானே, சிலவங்களுக்கு நான் சொல்லிக்கணும். இந்த ஏன் பரீட்சையில் தவறுவது ஏன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அப்படி ஒரு கூட்டம் இறைவனர்களால் தப்பி பிழைச்சி வந்துடும், விளங்குது. அவங்களுக்கு பெரிய எல்லாம் தேவையில்லை. அப்படி ஒரு கூட்டம் அறுக்குடை பெற்ற ஒரு கூட்டம் இருக்குது. அதை விட்டு
பெரிய ஒரு கூட்டம். இந்த இந்தியை வந்து சொல்லக்கூடிய அந்த மொண்டசூரி என் பாஸ் பேப்பரால் தொகுத்த சிலபஸ் இனி அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கேள்வி செய்தால் உடனே விட வரும். என்ன எவ்வளோ சந்தோஷமே, பாஸ் பேப்பர் எல்லாத்துக்கும் உடனே விட வருது. அப்படிங்கிற சேர நோட்ஸ் சூப்பர் நல்லா இருக்குன்னு சொல்லிங்க. சரி மாணவர்களே, இதெல்லாம் தாண்டி நாங்கள் படிக்க வேண்டியது சிலபஸ். சிலபஸை படித்தால் ஏ எடுக்கிறவன் 75, 80 நான் சொல்ல தெரியல, அது விளங்கு. உங்களுக்கு ஒரு மெடிக்கல் இன்ஜினியர் கனவாயிராது. மாணவர்களே, மாவட்டத்தில் மேலே வர்றது, ஐலண்ட் ரேங்கில் டாப் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு கனவு இல்லை. ஆனால் படிக்க வேண்டிய கெமிஸ்ட்ரி, படிக்க வேண்டிய ஃபிசிக்ஸ், படிக்க வேண்டிய சிலபஸ், ஏன்னா பயாலஜி மேத்ஸ் படிச்சுட்டா சரி. பாஸ் பேப்பரால் தொகுத்து என் அடிக்கடி பயாலஜாக்கள் சொல்லணும். என் இந்த முறை 40 points பாடமாக்கிட்டு போகிறது, அங்கே மார்க்கிங் ஸ்கீம் 52 இருக்குது. அடுத்த முறை என்ன செய்யறது, அந்த கோழிக்கு 52 படமாக்கிட்டு போகிறது, அதுக்கடுத்த முறை எக்ஸாம் 64 இருக்குது. இனி இந்த கூத்தில் படிக்கலாது. அவன் அந்த முழுமையான சிலபஸை படிச்சிருந்தால் அவன் 64, 52 என்ன எவ்வளோ பாயிண்ட்ஸ் தேவை அதெல்லாம் தெரிஞ்சிருப்பான். படிக்கணுமானால் சிலபஸ், பாஸ் பேப்பர் விடைகளை வச்சு அதை பாடமாக்கி அதோட நோட்ஸ் ஆகிக்கிட்டு படித்து எங்களால் சாதிக்கலாது. எப்போவுமே போன பஸ்ஸு கை காட்டிக்கிட்டு இருப்போம். சரி மாணவர்களே, மன்னிச்சுக்கணும், நான் இதுக்குள்ளே கூட நேரம் எடுத்துட்டோம், விடியத்துக்கு வரும். இப்போ நாங்கள் இன்று 2021 ஜனவரி 16 சனிக்கிழமை, மாணவர்களே இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடக்கூடிய நேரம். இன்று எங்களுக்குரிய வெப்சைட்டுக்குரிய சகல என் பகுதிகளும் முடிவடையுது. இன்று அநேகமாக 12 முதல் என்னுடைய முகவர்களுக்கூடாக நீங்கள் இணைந்த சகல மாணவர்களுக்கும் FDAlchemy.com இருந்து உங்களுக்கு ஒரு இமெயில் ஒன்று வரும். இமெயில் வந்திருக்கு, இமெயிலை செக் பண்ணுங்கள். அங்கே மாணவர்களே அதை நீங்கள் இமெயில் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணினால் உங்களுக்கு அங்கு இவ்வாறான ஒரு பகுதி இருக்கு. அதில் லொகின் யூஆர்எல் இருக்கும், லொகின் யூஆர்எல் இருக்கும். இப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருக்கு. இதில் மாணவர்களே இந்த யூசர் நேம் அது உங்களால் அனுப்பப்பட்ட இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி தான், நீங்கள் அனுப்பிய இமெயில் ஐடி தான் இருக்குது. ரைட். பாஸ்வேர்டுன்னு சொல்கிறது இப்போதைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் தந்திருக்கிறோம், நீங்கள் அதை பாவிக்கணும். இறைவன் நாடினால் இந்த மாதம் முடியும் பொழுது, அதாவது 2 பிறகு அடுத்த மாதம் ஆகும் பொழுது உங்களுக்கு பாஸ்வேர்ட், நீங்கள் உங்களுக்குரிய பாஸ்வேர்டை நீங்களே போடக்கூடியதாக வாய்ப்புகளை செய்து தருவோம். காரணம், இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் பழகணும். இந்த பாஸ்வேர்டு நீங்கள் பழச்சிட்டா பிறகு எல்லாம் குழம்பிடும். அதனால் இந்த பாஸ்வேர்ட் முக்கியம். இதுக்கு பிறகு நீங்களே ஒரு பாஸ்வேர்டை வச்சுக்கலாம். இன்னும் 2 அடுத்த மாதம் அடுத்து உங்களுக்குரிய அந்த வாய்ப்பு நாங்கள் தருவோம். இப்போதைக்கு பாஸ்வேர்டு நாங்கள் தான் தந்திருக்கோம். ரைட். பிறகு உள்ளதையும் சொல்லிவிடுறேன். பாஸ்வேர்டை நீங்கள் பிறகு அடுத்த மாதம் உங்களுக்கு தந்த பிறகு நீங்கள் அதை மறந்து போட்டு யாரும் தடமாறக்கூடாது. திரும்ப எங்களுக்கு சொல்லிக்கிட்டு எங்களோட முகவருமாற கஷ்டப்படுத்துகிறே இல்லை. ரைட். ஆகவே இதுக்கு பிறகு இப்போதைக்கு எங்களுக்கு நாங்கள் பாஸ்வேர்டு தருவோம், அதையே பயன்படுத்துங்க. ரைட். பிறகு நீங்களும் உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும், நீங்கள் உங்களுக்குரிய பாஸ்வேர்டை வைத்துக்கலாம். சரி. அப்போ மாணவர்கள் இதில் இது உங்களுக்குரிய இமெயில் ஐடி, நீங்கள் அனுப்ப உங்களால் அனுப்பப்பட்டது. இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு இப்போ புதுசு. ரைட். இது உங்களுக்கு தெரியும், ஆனால் பாஸ்வேர்டை நீங்கள் இப்போதைக்கு எடுத்துக்கணும், ஏன்னா கோணமாக எழுதி வச்சுக்கொள்ளணும். ரைட். பிற மாணவர்களை நீங்கள் என்ன செய்றீங்க, அப்போ உங்களுக்கு வரப்போ இந்த இமெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணினால் இவ்வாறு வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட யூஆர்எல் லொகின் யூஆர்எல் தொட்டு நீங்கள் சொன்னால் உங்களுக்கு எங்களோட வெப்சைட்டுக்குள்ளே வரலாம், FDAlchemy.com வரலாம். இப்போ மாணவர்கள் அங்கே போனால் உங்களுக்கு இருக்குது. திரும்பவும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அங்கே இமெயில் ஐடியை கேட்கும், அது உங்களுடைய இமெயில் ஐடி. என் இதுதான், இதே தான், இந்த இமெயில் ஐடி தான் கேட்கும். அவன் இந்த இமெயில் ஐடி அங்கே கொடுக்க போகிறீங்க.
இங்க இருக்கிறத கொடுங்க. ரைட். பிறகு இது உங்களுக்கு தெரியும், பிறகு பாஸ்வேர்டை கேட்கும். என்ன நீங்கள் alchemy.com போய் நீங்கள் சொன்னால் பாஸ்வேர்டை கேட்கும். அவ்வாறு கேட்கும் பொழுது இங்கே உங்களுக்கு தரப்படுத்த இந்த பாஸ்வேர்டு தான் நீ பயன்படுத்துகிறீங்க. அந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணியிருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டை கொடுங்க. அப்போ உங்களோட இமெயில் ஐடி இருக்குது, ரைட், பாஸ்வேர்டை கொடுத்துட்டீங்க. பிறகு நீங்கள் சைன்இன் பண்ணணுமே, ரைட், சைன்இன் அங்கே காட்டும். அதை தொட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட அடுத்த கடத்துக்கு போவீங்க, அடுத்த கடத்துக்கு போவீங்க. நான் சொன்னது விளங்கியிருக்கும். இதில் மாணவர்களே, யூசர் நேம், பாஸ்வேர்ட், இந்த மூன்று அவ்வளவும் இருக்குது. பாஸ்வேர்டை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யூசர் நேம் உங்களோட இமெயில் ஐடி தெரியும். தெரிஞ்சதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு லொகினை தொட்டுனீங்களோ இதை தொட்டுனீங்களோ உங்களுக்கு அடுத்து எங்களை உள்ளே வந்துடுவீங்க, வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. வந்த பிறகு அங்கே திரும்ப உங்கள்கிட்ட புதுசாக கேட்கும். என்னென்ன கேட்கும்? உங்களோட இமெயில் ஐடியை கேட்கும், அது உங்களுக்கு தெரியும். பிறகு பாஸ்வேர்டை கேட்கும், அதை நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் தந்திருக்கிற பாஸ்வேர்டை பயன்படுத்துங்க, ரைட். அப்போ நீங்கள் சைன்இன் தொட்டுனீங்கன்னு சொன்னால் இனி உங்களுக்கு திரும்ப அடுத்த கடத்துக்கு போயிடுவீங்க. அங்கே உங்களுக்கு நீங்கள் எந்த பேட்ச், 20 ஆ 22 ஆ 21 ஆன்னு சொல்லி காட்டு. ஆர்கானிக்கா மூன்றாம் அழகாண்டு காட்டாது, ரைட். ஆர்கானிக்காக இருந்தால் 2021 காட்டும். நீங்கள் மூன்றாம் அலை ரசாயன கணிப்பு கண்டால் இப்போதைக்கு 2022 தான் காட்டும். சரி, அங்கே மாணவர்கள் எங்களுக்கு குரூப் நாங்கள் பிரிச்சுக்கிறோம். அங்கே ABCDE அப்படி குரூப் இருக்குது. உங்களுக்கு ஒரு குரூப்பு காட்டும், அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் 21 பேட்ச் அண்ட் அதில் இந்த குரூப்பில் இருக்கிறீங்க. 21 என்ன ஆர்கானிக்னு சொல்லுங்க, ஆர்கானிக் இந்த குரூப்பில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதில் 22 பேட்ச், அதாவது ரசாயன கணிப்புகள் இந்த குரூப்பில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும், ரைட். அது உங்களுக்கு கட்டாயம் அல்ல, எங்களுக்கு தான் முக்கியம். ஏதோ அதை நீங்களும் அறிஞ்சிக்கொள்ளுங்க. பிரேமானவங்களே, கோ டு குரூப், கோ டு குரூப்னு சொல்ல உங்களுக்கு ஒரு பாதி இருக்குது. அண்ட் அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, அதை தொடணும். இது உங்களோட உங்களோட அறிவுரை, உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு, இல்லை வேறு முக்கியத்துவம் இல்லை. நீங்கள் கோ டு குரூப் என்ன அது போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே தான் காட்டப்போகுதோ சில கருத்துக்கள். என்ன, நீங்கள் எந்த குரூப், நீங்கள் முதல்ல சொன்னீங்க தானே எந்த குரூப்பில் இருக்கிறீங்க, அதை சொல்லும். 21 நாங்கள் சொல்லாமல் 22 குரூப் பியில் இருக்கிறீங்க, அதை சொல்லும். அதற்கு மாணவர்கள் எங்களுக்கு உங்களோட வகுப்புக்குரிய டைம் டேபிள் அங்கே இருக்கு. உங்களோட எப்பப்போ வகுப்பு நடக்க போகுதுன்னு சொன்ன நேர காலம் இருக்கு. விளங்குது. இப்போ எங்களுக்கு உள்ளது இந்த மாதம் 22 கிழமைக்குள்ளே நாங்கள் சுமார் 25 மணித்தியாலங்கள் போல் படிக்க வேண்டியிருக்கு. அதனால் மாணவர்களை நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு 1:30 மணித்தியால வகுப்புகளாக இருக்கும். கிழமையில் ஒவ்வொரு நாளும் அநேகமாக ஒவ்வொரு நாளும் அந்த வகுப்பு வரும். அப்போ எங்களுக்கு அந்த 14 நாட்களுக்குள்ளே 25 மணித்தியாலும் நாங்கள் படிக்க வேண்டியிருக்கு. 2 மணித்தியாலும் படிக்கணும் ஒவ்வொரு நாளும், ரைட். அப்போ எங்களுக்கு இந்த ஜனவரிக்குரிய வகுப்புகளை முடிக்கலாம், நாங்கள் எதிர்பார்க்க இலக்கை நோக்கி போகலாம். சரி மாணவர்களே, அந்த வகுப்பு அந்த டேட் உங்களுக்கு இருக்குது, என்னென்ன நாட்கள் சொல்லியிருக்கு, அது பிரச்சனை இல்லை. அதை விட்டு அதை நான் சொல்கிறேன், கிழமையில 7 இருக்குது. அடுத்து இந்த வகுப்பு என்ன டைம் ஸ்டார்ட் பண்ணுது, என்ன டைம் வகுப்பு ஆரம்பிக்குதுன்னு இருக்கு, என்ன வகுப்பு என்ன டைம் முடியுதுன்னு சொல்லி டைம் இருக்கு, என்ன டைம் ஆரம்பிக்குது முடியுதுன்னு சொல்லி, ரைட். இதில் உங்களுக்கு முக்கியம் ஆரம்பிக்கிற டைம். இந்த ஆரம்பிக்கிற டைம் தான் உங்களுக்கு தேவை. இந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் வேறு வேறு டைமில் தான் மாணவர்களை அநேகமாக ஆரம்பிக்கும். அதுக்காக யாரையும் பாதிக்காது, ஏன்னு இப்போ நான் சொல்கிறேன்னு விளங்கும். சரி, இந்த ஆரம்பிக்கிற டைம் இருக்கும். பிறகு மாணவர்களே முடியும் டைம் இருக்குது. நாங்கள் சொல்ல ஒரு 2 hours 8:00 ஆரம்பித்து 10:00 முடியுதுன்னு சொல்லி இருக்கு. நீங்கள் விளங்கிக்கணும், உண்மையில் 10:00 முடியாது, இந்த வகுப்பு 10:00 முடியாது, ரைட். என்னால் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் ஒன்று இருக்கும், 8 to 10 சொல்லி இருக்கும், ரைட். அவை நீங்கள் ஆரம்ப டைமை மட்டும்தான் முக்கியம் கொடுங்க, அதைத்தான் கவனம் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. முடியும் டைம் பிரச்சனை இல்லை, ஏன்னு இப்போ சொல்கிறேன் கேளுங்க. இந்த வீடியோ மாணவர்கள் அந்த வகுப்பு அந்த ஒரு வகுப்பு
இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆர்கானிக்கில் 7 வகுப்பு முடிச்சிட்டோம், 8வது வகுப்பு 7 வகுப்பு யூடியூப்பில் நான் போட்டிருக்கிறேன், 8வது வகுப்பு தான் நாங்கள் இங்கே ஆரம்பிக்க வேண்டிய வகுப்பு. 3ஆம் அலகில் என்ன ஞாபகப்படி 6 வகுப்பு முடிச்சிட்டோம், 7வது வகுப்பு ஆரம்பிக்கணும் ரசாயன கணிப்பில். சரி, ஏதோ நாங்கள் ஆரம்பிக்கிறது ஆர்கானிக்கில் 8ஆம் வகுப்பு அல்லது ரசாயன கணிப்பு 7வது வகுப்பு. இந்த வீடியோ மாணவர்களை உங்களுக்கு என்ன நீங்கள் முதல் அனுப்பவும் இல்லை பயிற்சிக்கு வரணும் நீங்கள் சரியாக விளைவிக்கணும். அதுக்காக உங்களுக்கு 48 மணித்தியாலங்கள் 2 நாட்கள் நான் தரப்போகிறேன். அதாவது அநேகமாக நான் இப்போ சொன்ன ஆர்கானிக் 8ஆம் வகுப்பு, இதே போல் கேல்குலேஷன் 7வது வகுப்பு, அதுக்குரிய வீடியோ மாணவர்களை அநேகமாக இன்று இரவு அநேகமாக நான் உங்களுக்கு லோட் பண்ணலாம். ரைட், அவ்வாறு இன்று இரவு நாங்கள் சொல்லோம் 28 மணின்னு சொல்லி சும்மா கதைக்கு சொல்கிறேன். இனிமேல் இன்று இரவு வருமானங்களை இன்ஷால்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவசரம் நீங்கள் நாளைய காலையில் படிக்க தூங்கினா நல்லது. இரவு பார்த்துக்கிட்டு யாரும் நித்திரம் முடிச்சிருக்கிறே இல்லை. ரைட், நாளைய காலையில் படிக்க தூங்க உங்களோட வசதியான டைமில். ரைட், நான் ஆரம்பிக்க இரவாக இருக்கலாம். அப்படி இன்று இரவு ஆரம்பித்த மாணவர்களை இன்றைக்கு சனிக்கிழமை இரவு 8 மணி என்று சொன்னால், இது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி இல்லை திங்கக்கிழமை 8 மணி அல்ல மாணவர்களே, மாலை 4 மணி வரையில். என்ன ஒரு 4 மணித்தியாலம் ஒரு பாதுகாப்புக்காக விட்டுடுங்க. அநேகமாக கடைசி 4 மணித்தியாலம் உங்களுக்கு கிடைக்காம போகும். இவ்வாறு ஏறத்தால 44 மணித்தியாலங்கள், 48 இல்லை 44, 40 சொல்லுங்க உங்களோட என்ன ஒரு பாதுகாப்புக்கு, ஒரு 40 மணித்தியாலங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து இருக்கும், அந்த வகுப்பு இருக்கு. எனவே இந்த ஆரம்பிக்கிற இன்று இரவு 8 மணின்னு சொன்னால் அல்ல நாளை காலையில் 4 மணின்னு சொல்லுங்க, 4 மணின்னு சொன்னால் உலங்குது அந்த ஆரம்பிக்க அங்கே டைம் இருக்குது, ஸ்டார்ட் பண்ண டைம் இருக்குமானவர்கள் அதிலிருந்து ஏறத்தால் நீங்கள் உங்களோட பாதுகாப்புக்கு ஒரு 40 மணித்தியாலம் வைத்து அந்த 40 மணித்தியாலத்துக்குள்ளே எந்த டைமும் நீங்கள் வந்து படிக்கலாம், எந்த டைம் வரலாம். அதே விடிய காலையில் வர்றீங்களா இரவில் வர்றீங்களா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உலங்குதாய் எந்த டைம் நீங்கள் வரலாம், நல்ல விளைய குழம்பு. எனவே இந்த ஆரம்பிக்கிற நேரம் கவனமாக இருக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கும் ஆரம்பிக்கிற நேரம், முடிய நேரம் இருக்குது, முடிய நேரத்தில் பயந்துடாங்க. இப்போ நான் சொல்லிட்டேன் தெளிவாக, திரும்ப சொல்ல தேவையில்லை உங்களுக்கு விளங்க. அப்போ நீங்கள் கோட்டு குரூப்புக்கு போனீங்கன்னா இந்த தகவல் வருகிறது. அந்த தகவல் மாணவர்களே நான் சொன்னது எந்த குரூப்புன்னு சொல்லி வரும். ரைட், எந்த குரூப் உங்களுக்கு தெரிய வரும். அது அடுத்து வகுப்பு ஆரம்பிக்கிற முடிக்கிற டைம் இருக்கு. திரும்ப சொல்கிறேன், ஆரம்பிக்கிற டைமை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த டைமில் இருந்து சுமார் நீங்கள் 40 மணித்தியாலங்களுக்கு உட்பட்ட நேரம், 1.5 நாளுக்கு மேல் நீங்கள் விரும்பின டைம் வந்து படிக்கலாம், ஆரம்பித்து படிக்கலாம். முடிக்கிறதே சொல்ல கதை கோண மக்களுங்க, ஆரம்பித்து படிக்கலாம். சரி, அது அப்படி இருக்கட்டும். பிற மாணவர்களை இது நான் சொன்னது எங்களோட முதல் வகுப்பு, அதாவது ஆர்கானிக் 8ஆம் வகுப்பு. ஆர்கானிக் 9ஆம் வகுப்பும் 40 மணித்தியாலம் இருக்குதுன்றே இல்லை, ஆனால் உறுதியாக உங்களுக்கு சொல்ல இல்லை. அதுக்கு நீங்கள் வச்சுக்கொள்ள மாணவர்கள் 30 மணித்தியாலம் வைங்க, 30 மணித்தியாலங்கள் வைங்க. இது ஆர்கானிக் 9ஆம் வகுப்பு. அதுக்கு பிறகு மாணவர்களே 10-11 எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் 20 மணித்தியாலம் இருக்குது. வகுப்பு ஆரம்பிக்கிற நேரத்துலேருந்து ஒரு 20 மணித்தியாலத்துக்குள்ளே நீங்கள் படிக்கலாம். இந்த 24 20 சொல்கிறேன் பாதுகாப்புக்கு. கடைசி வரை வச்சுக்கிட்டு இருக்கல யார், அதுக்கு முன்னே படித்து முடிச்சிடுங்க. காரணம் அது வெப்சைட்லேருந்து மறைஞ்சிடும், மறைஞ்சா பிறகு எனக்கும் தர முடியாது யாருக்கும் இல்லை. சரி மாணவர்கள், நான் சொல்ல வந்தது இந்த இடத்துல நான் சொன்னது அப்போ உங்களோட இதே போல் தான் 3ஆம் அலகு, 3ஆம் அலகுக்குரிய 7ஆவது வகுப்பு தானே. இப்போ நாங்கள் முதல் வகுப்பு வரப்போகிறது, அது ஏறத்தாலும் உங்களுக்கு 40 மணித்தியாலம், 8ஆவது வகுப்பு ஒரு 30 மணித்தியாலம், 9-10 தொடர்ந்து ஒரு 20 மணித்தியாலம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரைட், இவ்வாறு மாணவர்களே இந்த நேரம் முடியும் நேரம் அப்படி இருக்குது. எனவே தான் நீங்கள் அந்த சொல்லப்பட்ட ஆரம்ப நேரத்துலேருந்து நீங்கள் விரும்பிய நேரம் உங்களுக்கு ஆரம்பிக்கலாம். ரைட், இப்போ நீங்கள் எப்படி முடிக்கிறது, கவனமாக கெடுக்கலாம் மாணவர்கள், இதில் பிளவிடக்கூடாது. இதில் பிளவுட்டீங்களோ திரும்பவும் சொல்கிறேன் கவனம், உங்களோட அந்த வகுப்பை முற்றாக இழந்துடுவீங்க. இதில் பிளவுட்டால் முற்றாக அந்த வகுப்பை இழந்துடுவீங்க, கவனம். இது மாணவர்களே நான் சொல்லிக்கிறேன், ஆரம்பத்தில் சொல்லி சொல்லி வந்திருக்கேன், குறித்த உங்களோட டிவைஸில் தான் படிக்கலாம். உங்களோட டிவைஸில் தான் படிக்கலாம், இது யாருக்கும் இது பங்கிட முடியாது, சேவ் பண்ணிக்க முடியாது. அதனால் கவனம்,
நீங்கள் விட்டுனீங்களோ உங்களோட நண்பன் அது வரல படிக்காவிட்டால் போய் அவரோட சேர்ந்தால் நீங்கள் உட்காந்து படிக்கணும். அவர் படிக்கிற டைம் போய் உட்காந்து படிக்கணும், வேறு வழி இல்லை. அதனால தான் நான் சொன்னேன் கவனம். இதில் மாணவர்களே, நீங்கள் நாம் சொல்லுவோம், நான் 8 மணிக்கு காலையில் வகுப்பு ஆரம்பிக்கிறதாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ரைட் மத்தியானம் 12:30 போகிறீங்க, பிஎம் 12:30 PM போகிறீங்க படிக்க. நான் சொல்லிக்கிறேன், ஆரம்பத்தையும் சொல்லி வந்தேன், எங்களோட 2 மணித்தியால வகுப்புக்கும் நீங்கள் இறத்தால 3:30 மணித்தியாலங்களை ஒதுக்கித்தான் போய் உட்காரணும். அப்போதான் மாணவர்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இது வளமையான ஆன்லைன் வகுப்பு அல்ல, வளமையான ஜூம் கிளாஸ் அல்ல. என் ஜூம் கிளாஸ்னால் உங்களுக்கு தெரியும், நான் அப்போருந்து நான் எதிர்க்கிறது வெறும் பெரும் படம் பார்க்குறது தான். ஏன் சொல்லுங்க, சேர் செதுக்கிட்டே போவார, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நான் டிவியை பார்த்தா இல்லை ஃபோனை பார்த்தா நித்திர வரும், நித்திர வரும். ஏன் அப்படி மயங்கி அந்த சொல்லுவாங்க, சித்த சித்த கூடி போல் மயக்கத்தில் விழுந்துடுவீங்க. இந்த ஒரு கற்பித்தலுக்கு நான் தயாரில்லை. அவ்வாறு கற்பிப்பமானவர்கள் மிகவும் மலிவானது, செலவில்லை, எங்களுக்கு ரிஸ்க்கும் இல்லை, கஷ்டம் இல்லை, ரிஸ்கெல்லாம் கஷ்டம் இல்லை. ஆனால் இதுக்கு எங்களோட நேரம், பொருளாதார செலவு, எல்லா வகையான பிரச்சனையும் இருக்குது. இந்த நான் இப்போ சொன்ன முறை போகிறதுக்கு, இது இலங்கையோட நாட்டுக்கு நான் பொறுப்புடன் சொல்கிறேன். யூனிவர்சிட்டிகளில் கூட இவ்வாறான ஒரு அமைப்பு இல்லை, இலங்கையில் யூனிவர்சிட்டியில் கூட அப்படி ஒரு அமைப்பு இல்லை, நான் இதுவரையில் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா புதிய ஒரு அமைப்பு, கூடுதலான செலவுகளை செய்தமானவங்க இதை உருவாக்கிக்கிறேன், இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க, வீணாய்க்குவானு. இந்த எனக்கு தேவை, எனக்கு தெரியும், நான் சொல்கிற ஒவ்வொரு விடயங்களும் முக்கியமான விடயம், எத்தனை முறையும் திரும்பி திரும்பி படிக்கலாம். ஏன் மயக்கத்தில் வந்து நான் அவங்களுக்கு செய்ய மாட்டேன், மிக தெளிவான உலகத்தை தான் சொல்லுவேன், சரியான கெமிஸ்ட்ரியை சிலபஸ் தான் அவங்களுக்கு தருவேன். நான் இந்த ரிசோர்ஸ் புக்கோ அல்ல டீச்சர்ஸ் கைடியோ நான் வச்சுக்கிட்டு, அதுதான் கெமிஸ்ட்ரி அல்ல, அதுவும் இருக்குது. ஏன் அதுவும் இருக்குது, 20-25% படிக்க வேண்டிய 100% அது இல்லை சிலபஸ். எனவே தான் மன நான் சொல்ல வந்தது, தாராளம் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி படிக்கலாம். எனவே 12:30 உங்களோட நீங்கள் போய் உட்கார்ந்தால் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 2 மணித்தியால வகுப்புக்கு நான் சொல்லிக்கிறேன், ஒரு 3 மணித்தியாலம் வேணும் டைமை வைங்க. வைத்து என்ன செய்யுங்க, ரிவைண்ட் பண்ணி முழுமையாக அவங்களோட விலங்கு வரையில மாணவர்களை ட்ரை பண்ணுங்கள். 2 நோட்ஸை வச்சுக்கொள்ளுங்க, ரஃப் ஒரு நோட்ஸையும் வச்சுக்கொள்ளுங்க, நான் சொல்லக்கூடிய நோட்ஸை நான் சொல்லிக்கிறேன், 2 copies வைங்க. ஒன்றில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய விடயங்கள் ஏதாவது மேலதிகமான தகவல் சொல்லுவேன், அதை ரஃப்பில் எழுதுங்க. அடுத்து நீங்கள் உங்களோட உடமையான நோட்ஸில் எழுதுங்க. எழுதி மாணவர்களே, கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், நான் நோட்ஸ் எழுதுறதுக்காக விசேடமாக ஒரு டைம் கூட தரையில் நான் நோட்ஸை சொல்லிக்கிட்டு போவேன். நீங்கள் நிறுத்தி யூடியூப்பில் போலேன், நிறுத்தித்தான் ரிவைண்ட் பண்ணி அதில் நீங்கள் எழுத வேண்டி வரும். நம்மளுக்கு கேட்குற அந்த ட்ரைனிங் உனக்கு தந்திருக்கேன் யூடியூப் வீடியோவில். சரி, எனவே நீங்கள் அவ்வாறு 12:30 போய் உட்கார்ந்தால் உங்களுக்கு விளங்கும், ஒரு 3:30-4 போல் உங்களுக்கு டைம் தேவைப்படும். அப்போ 2 மணித்தியால வகுப்பா, ஒரு 3 மணித்தியாலத்தை ஒதுக்கி அதுக்குரியமாக நீங்கள் செலக்ட் பண்ண, உங்களோட வசையான டைமை செலக்ட் பண்ணி கொடுங்க. வேறு வகுப்புகளும் இருக்கலாம், கடும் பிஸியாக இருப்பீங்க. என் ரைட், எனவே நான் சொல்கிறது, உங்களுக்கு வசையான டைமை நீங்கள் ரைட், 20 படிக்க போகிறீங்களா, 12:00 ஆரம்பிக்கிறீங்க, படிங்க, முடியுன்னா படிங்க. ஏன் சிலவங்களுக்கு கடும் பிஸியாக இருப்பீங்க தானே, ரைட். எனவே நான் சொல்ல வந்த மாணவர்களே, ஏனைய பாடங்களையும் படிச்சுக்கிட்டு விளங்குதா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி ஒரு அமைப்பு தான் இது, உங்களோட வசதியான நேரம் நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு பிறகு 20 மணித்தியாலம், அடுத்து 30, இப்போ 40 மணித்தியாலம் வீடியோ, இது முதல் வீடியோ, இதல்ல இப்போ நான் போடையில் எங்களை நீங்கள் போன பிறகு விளங்க. முதல் வீடியோனா ஆர்கானிக் 8th open, 3rd 7th. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், அந்த டைமுக்குள்ளே நான் சொன்னக்குள்ள ஒரு 3-3.5 மணித்தியாலம் ஒதுக்கி உட்காந்து போட்டு மாணவர்களை ரிவைண்ட் பண்ணி வடிவாக செய்து படிங்க. படித்து இடையில் உங்களுக்கு தேவைப்பட்டால், தொடர்ந்து 3 மணித்தியாலம் படிக்க முடியாதா, இடையில் தேவைப்பட்டால் நீங்கள் 1 மணித்தியாலம் தான் நீங்கள் 1 படிச்சுட்டீங்க, அப்படியே இருக்க ஆஃப் பண்ணுறது இல்லை. ஏன் உங்களோட ஃபோனை கம்ப்யூட்டரை டேப்பை ஆஃப் பண்ணுறது இல்லை, அப்படி ஒன்றும் இருக்கட்டும். போய் டீ எதுவும் எடுக்கணுமா, ப்ரே பண்ணணுமா, எல்லாம் செய்துக்கிட்டு திரும்ப வந்து உட்காந்து திரும்பவும் படிங்க. இவ்வாறு மாணவர்களே, நீங்கள் ஆரம்பித்து முழுமையாக முடித்த பிறகே ஓ பண்ணிவிடுங்க. அண்ட் ரைட், இப்போ நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க, முழுமையாக நோட்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்க, நோட்ஸ் எல்லாம் எழுதி முடித்த பிறகே உங்களோட டேப்போ ஃபோனோ ஏதோ ஓ பண்ணிவிடுங்க லிங்க்கு. அதுக்கு பிறகு அது மறைஞ்சிடும்,
அது மறைஞ்சிடும். நல்ல விளங்குலமானவர்களே, நீங்கள் படித்து முடித்த பிறகு அது மறைஞ்சிடும், அவை உங்களுக்கு திரும்ப படிக்க முடியாது. நீங்கள் படிக்கிற நேரம் எத்தனை தடவை ரிவைண்ட் பண்ணி பண்ணி படிக்கலாம், ஒவ்வொரு சொல்லையும் வடிவாக விளங்கி கேட்டு எழுதி எடுக்கலாம். நீங்கள் எல்லாம் கடைசியோடு படித்து நோட்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்க, எல்லாம் முடிச்சிட்டீங்க, முழு வீடியோவும் பார்த்து முடிச்சிட்டீங்க, வகுப்பு முடிச்சிட்டீங்க, நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டீங்களா, ரைட், அதோடு உங்களுக்கு அது மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க, அதே வீடியோவை அல்லது அதே வகுப்புக்கு திரும்ப வர பார்க்குறீங்க, அது முடியாமல் இருக்கு. இது ஒரு முக்கியமான செய்தி கவனம். எனவே படிக்கிற நேரத்துக்குள்ளே ரிவைண்ட் பண்ணி பண்ணி விளங்கும் வரையில் முழுமையாக படிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த விடயம் தெளிவாக இருக்குது. இப்போ தான் மாணவர்களை நான் சொல்ல வந்தது, இந்த சிஸ்டம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் பல சீனியர் டீச்சர்ஸ் விசேடமான அவங்கள கண்ணியப்படுத்துகிறேன். கெமிஸ்ட்ரி பாடம் எல்லா பாடங்களையும் கழிச்சிக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி பாடத்தில் கூட பல சீனியர் டீச்சர்ஸ் சொன்னது என்னென்றால், இப்படி நீங்கள் ஒரு 24 மணி காலம் கொடுத்து விட்டீங்கடா, பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பக்கம் சோம்பேறியாக மாறுவாங்க. ஏன், இப்போ கொஞ்சம் படிப்பாங்க, பிறகு படிப்போம், பிறகு படிப்போம், நாளைக்கு படிப்போம் சொல்லி சிலர் விடுபடும். இப்போ உங்களுக்கு ஒரு பொறுப்புடன் பொறுப்புண்டு உங்களுக்கு விளங்குது. என்ன பொறுப்பு? நான் போய் ஆரம்பித்தா முடிச்சு கொடுத்தான் வரணும். என்ன போய் ஆரம்பிச்சுன்னா முடிச்சிடணும், ரைட். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு தேவை வரும், அந்த டைம் பண்ணி நீங்கள் படிப்பீங்க, இல்லைன்றால் சரி பொறுப்போக்காக இருப்பீங்கன்னு சொல்லி பல சீனியர் டீச்சர்ஸ் பல அனுபவசாலிகள் சொன்னாங்க. அவங்கள அந்த கருத்துக்களுக்கு எடுத்தாமல் இந்த முடிவுக்கு வந்தது. இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வகையான ஒரு பாதுகாப்பாக இருக்குது. அதாவது நீங்கள் தேவையுடன் உணர்வுபூர்வமாக படிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடாக தான் இது இருக்குது. அவை அந்த டைமுக்குள்ளே நீங்கள் படித்து முடிக்கணும். நீங்கள் முடித்து ஓ பண்ணிட்டீங்களோ திரும்ப போய் ஆரம்பித்து பார்க்க போங்க, அங்கே இருக்காது, அங்கே அந்த வீடியோ இருக்காது, அந்த வகுப்பு இருக்காது. எனவே இதில் கூட கவனம் எடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு பொறுப்புணர்ச்சி வரும், எனவே நான் இந்த டைம் கெமிஸ்ட்ரி படிக்க போகிறேன், ஒதுக்கிட்டீங்களா, வேறு அந்த இந்த ஒரு இதுகளை வச்சிக்கூடாது. ஏன், அப்போ படித்து முடிச்சு கொடுத்தா நீங்கள் அந்த இடத்துலேருந்து எழுந்து போகணும். ஏன்னா இப்படி ஒரு சிறிய ஒரு பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு கொடுப்ப ஆக்கிக்கிற மாணவர்களே, இது பலருக்கு சொன்னது. ஒரு வகையில் நானும் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் சரியாக அந்த ஒரு பொறுப்போடு அந்த செய்வீங்க, இல்லைண்டால் சும்மா ஒரு பொடுபோக்காக இருக்க பார்ப்பீங்க. அதனால் கவனம் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் சரியாக இதை பின்பற்றீங்கன்றால் இறைவன் அருளான மாணவர்களே, நீங்கள் ஆகக்கீழ் மற்றும் இலங்கையில் பொதுவாக 30% மேலே கெமிஸ்ட்ரியில் டபுள்யூ வருகிறது. இறைவன் உங்களை பாதுகாப்பான், இறைவன் பாதுகாப்பான். நீங்களோட திறமை இருக்குது, ஏ எடுக்கிற திறமை, அது உங்களை எங்கேயோ கொண்டு போய்விட்டு உங்களோட மெடிக்கல் இன்ஜினியர் மட்டுமல்ல மாவட்டம் அல்ல ஐலண்ட் ரேங்கில் உயர்த்தி விடும். அது உங்களோட ஆர்வத்தை பொறுத்தது, தேவையை பொறுத்தது, என்னால் சொல்ல முடியும். நீங்கள் எவ்வளோ அர்ப்பணிப்புடன் படிக்கிறீங்க அது உங்களுக்கு தரும். எனவே தான் நான் சொன்ன போல் இதில் கூடிய காணம் எடுங்க, ரைட். இப்போ நாங்கள் வருவோம் இதில் ஆரம்பிக்கிற முடிக்கிற டைமை பற்றி. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும்னு நினைக்கிறேன் மாணவர்களை, திரும்ப திரும்ப இதுகளை உங்களுக்கு விளங்க இல்லையா, இந்த வீடியோ திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். இதை விட்டு போட்டு எங்களோட ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கெடுக்கிட்டு இருக்கிறே இல்லை, வீடியோ மறைஞ்சிட்டு எனக்கு சொல்லி யாருக்கும் சொல்லி சொல்லி பிரயோசனம் இல்லை. நான் தெளிவாக சொல்லிட்டேன், எப்போ மறையணும் இப்போ சொல்லிக்கிறேன், மறைஞ்ச பிறகு கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லை. சொல்லும் ஒரு வகுப்பை விட்டு அடுத்த வகுப்புக்கு வந்து எல்லாம் புதுசாக இருக்குது. அதனால் உங்களோட பொறுப்புணர்ச்சியுடன் படிங்க. இந்த நாளில் நீங்கள் படிக்கிற ஆன்லைன் கிளாஸை ஒரு கணக்கு யோசிங்கப்போ, ஜூம் கிளாஸில் படிக்கிறீங்களே, ஆன்லைனில் படிக்கிறீங்களே, என்ன நடக்கும், 8-9 மணி வரல வகுப்பு உண்டால் நீங்கள் 8:30 போனால் உங்களுக்கு 30 முடிஞ்சு அப்போ எவ்வளோ விடுபடும். சரி, அந்த 1 hour நீங்கள் கொஞ்சம் நேரம் பொடுபோக்காக இருந்தால் அதுவும் போயிடும், அப்போ அந்த வகுப்பே 0 போயிடும். இறைவன் அருளால் இது அப்படி இல்லை, இது அப்படி இல்லை. நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. இதுதான் வளமையான ஆன்லைன் ஜூமுக்கு இடையில் உள்ள வித்தியாசம். எங்களோட வெப்சைட்டில் படிக்கிற FD அண்ட் அல்கெமிக்கு மேலே வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளுங்க. ஏனென்றால் எனக்கு தெளிவாக தெரியும், நான் செய்கிற கெமிஸ்ட்ரி சரியான கெமிஸ்ட்ரி, அதை நீங்கள் விளங்கு வரல படிங்கிறது என் இலக்கு. விளங்க நான் படங்காட்ட நான் விரும்ப இல்லை. வளமையான ஜூம் கிளாஸ் அண்ட் போய் உட்காரீங்க, நல்ல நித்திரை கொள்கிறீங்க, படத்தை பார்த்து போட்டு சோ முடியக்க எழுந்து போகிறீங்க, அதுக்கு நான் தயார் இல்லை. ஆனால் உங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் உட்காந்து பொறுப்புணர்ச்சியுடன் போய் உட்காந்து படித்து முடிங்க அப்படின்னு சொன்னதான் இப்போ செய்து வச்சுக்கிறேன்.
இருக்கதான் பெரிய ஒரு கணக்கு பொருள் செலவு, நேர செலவு எல்லா வகையான. சரி மாணவர்களே, இந்த இடத்தை நான் சொல்லிட்டேன், சரியாக வணங்கிக்கொள்ளுங்க. இந்த கோ டு குரூப் இடத்துக்கு போயிட்டீங்க, அதை நீங்கள் தொட்டுனீங்கன்னு சொன்னால் அதை தட்டினீங்கன்னு அணுகி இதுக்கு வரலாம். அங்கே வந்த பிறகு டைமை பார்த்துக்கொள்ளுங்க, அப்போ உங்களுக்கு தெரிய வர இப்போ டைம் அந்த ரேஞ்ச் எப்படின்னு சொல்லி இனி வரும் காலங்களை நான் சொல்லிக்கிறேன். 20 மணித்தி ஆரம்பிக்கிறதுலேருந்து 20 மணித்தியானம் இலக்கு வைங்க, அதை விட கூட வைக்காமல் 20 மணித்தியானத்துக்குள்ளே படித்து முடியும். இருக்குது உங்களுக்கு ஒரு நாள் காலையில் 10 மணிக்கு வகுப்பு ஆரம்பித்தால் அடுத்த நாள் விடிய 6 மணிக்கு தானே முடியும். ஏன் அப்போ நீங்கள் விடியத்தான் படித்து பழக்கமாக 3 மணிக்கு தான் படிக்கிறீங்களா விடிய ஏழு மார்னிங், அல்லது 20 படிக்கிறேன் மாலையில் படிக்கிறீங்களா ஈவினிங் 4 தான் படிக்கிறீங்களா, எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் இருக்குது. எனவே அதனால் யாருக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் இந்த நேரம் பொருந்தும். அப்படி ஒரு வசதியான நேரம் தான் இங்கே இருக்குது, அது சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். சரி மாணவர்களே, நான் முடிய மாணவர்களை ஒரு 24 மணித்தியானம் முழுமையாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு நாங்கள் செய்ய முயற்சிப்போம். இனி வரும் காலங்களில் முதலாவது நான் சொன்ன 40 மணித்தியானம், அடுத்து 30, அடுத்தொரு தொடர்ந்து 30 மணித்தியாலத்துக்கு என முயற்சிப்போம். உத்தரவாதம் அல்ல கவனம். சரி அடுத்து வாங்க. அங்கே இருக்க மாணவர்களே, இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன கோ டு குரூப்னு சொன்ன தட்டினீங்கன்னு சொன்னால் இதுக்கு வருவீங்க. வந்த அளங்கு வாட்ச் ரெக்கார்டுன்னு சொல்லி இருக்கு, அதாவது நாங்கள் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி அங்கே நான் உங்களுக்கு அந்த இதில் போட்டிருக்கிறேன். ரெக்கார்டிங் இருந்தால் உங்களால் என்ன ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம், அதுக்கான அந்த வேலை செய்திருக்கிறேன். ஆன்லைன்னு சொல்லி நான் செய்து விட்டு உங்களுக்கு ரிவைண்ட் பண்ண முடியாது, என்ன தெரிந்தானே உங்களுக்கு ரைட், அதுக்கு ரிவர்ஸ் இல்லை, அப்படியே தொடர்ந்து போய் முடியும் ரைட். இது அப்படி இல்லை, உங்களால் ரிவைண்ட் பண்ணி படிக்கலாம், அதுக்காகத்தான் அந்த ரெக்கார்டிங் செய்து நான் போட்டிக்கிறேன். சரி அப்போ என்ன செய்யுங்க, இப்போ இதை பார்த்து போட்டு கோ டு குரூப்புக்கு போயிட்டீங்க, ஆரம்பிக்கிற டைமை பார்த்துட்டீங்க, வாட்ச் ரெக்கார்டுன்னு சொன்னதை தொட்டுறீங்க, தொட்டால் சரி. இப்போ உங்களுக்கு வரப்போது அங்கே ஒரு வீடியோ லோட் ஆகும். ஏன்னா நீங்கள் சிறிது நேரம் எடுக்க ஒரு சில செகண்டில் வீடியோ லோட் ஆகும். திறவங்களுக்கு மனவங்களுக்கு தெரியும், யூடியூப்பில் போல் அங்கே ஒரு பிளேக்குரிய ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் நீங்கள் கீழே தொட்டுனீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடியோ ஆரம்பிக்கும். நீங்கள் அப்போ உங்களோட டைமுடன் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் அந்த யூடியூப்லன்னு சரி, நீங்கள் அதே வேலை தான், தொட்டு நிறுத்தலாம் அல்ல ரிவனு போகலாம் அல்ல முன்னுக்கு வரலாம். என் என்ன செய்தாலும் கடைசாது முன்னுக்கு வந்து முடியும் போது நான் சொல்லிட்டேன், முடிச்சு விட்டீங்களோ நீ அதோட எல்லாம் மறைஞ்சிடும். அதனால் இங்கே முடிகிறதா முக்கியம். எனவே கவனமாக ஒவ்வொரு கட்டத்தையும் பார்த்து பார்த்து ரிவைண்ட் பண்ணுங்கள், வாங்க ரிவைண்ட் பண்ணுங்கள் வாங்க. நீங்கள் 2 மணித்தியான வீடியோ 8-10 மணித்தியானம் பரவாயில்ல, பார்த்து தெளிவாக விளங்கி நோட்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு ரைட் இப்போ உங்களுக்கு எண்டுக்கு வந்துட்டது வீடியோ முடியுது. அப்புறம் உங்களை எல்லாம் விளங்கிட்டீங்க, தேவையான எல்லா தகவலும் எடுத்துட்டீங்க, ரஃப் நோட் ஒன்றும் இருக்குது, தேவையான நோட்ஸும் இருக்குது, எல்லாம் முடியுதா ஓ பண்ணி விடுங்க. இதான் மாணவர் நீங்கள் செய்ய வேண்டியது. அப்போ நான் சுருக்கமாக வேகமாக சொல்லிட்டு போகிறேன். அப்போ உங்களுக்கு இன்று ஜனவரி 16 சனிக்கிழமை 12 சகலருக்கும் இமெயிலுக்கு உங்களோட இமெயிலுக்கு மாணவர்களே இந்த fdalchemy.com மெசேஜ் வந்திருக்கு, இமெயில் ஓப்பன் பண்ணுங்கள், அங்கே லாகின் யூஆர்எல் இருக்குது, யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது, அதில் இந்த யூசர் நேம் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நான் இப்போதைக்கு தந்திக்கிறேன், நான் 2 weeks அப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாமா தான் அதுக்கு ஏற்பாடு செய்து தருவேன். நீங்கள் என்ன சரிங்க லாகின்னு போய் தொட்டுனீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இதை தெரிஞ்சு வச்சுக்கணும், பாஸ்வேர்டு எழுதி வச்சுக்கணும் ரைட். தொட்டுனீங்களா உங்களுக்கு எங்களோட வெப்சைட்டுக்குள்ளே வரலாம். வந்த பிறகு அங்கே 2 விஷயம் திரும்ப கேட்குது, உங்களோட யூசர் நேம் அண்ட் இமெயில் ஐடியை கேட்கும், உங்களோட இமெயில் ஐடி உங்களுக்கு தெரியும் அதை கொடுங்க, பாஸ்வேர்டை கேட்கும் இதே பாஸ்வேர்டு தான் கொடுங்க, கொடுத்து போட்டு சைனின் வாங்க. சைனினை தொட்டு நீங்களோ என்ன செய்ய போகிறீங்க, இன்னும் உங்களோட குரூப் நீங்கள் எந்த குரூப்பில் படிக்கிறீங்கன்னு சொல்லி காட்டித்தரேன். இப்போ குரூப்க்கு வந்துட்டீங்க, அதாவது 21 எடுத்தால் அங்கே ஒரு 5 குரூப், 22 ஒரு 5 குரூப், ABCD எல்லாம் இப்படி இருக்குது. நீங்கள் எந்த குரூப் நீங்கள் இயா எப்போ எந்த குரூப் சொல்ல உங்களுக்கு காட்டி கொடுக்கும். சரி இப்போ அந்த குரூப்பில் போயிட்டீங்க, போன பிற மாணவர்களே அதில் உங்களுக்கு தெரியும் இப்போ குரூப் என்ன தெரியுமோ அவ்வளோதான், அதில் வேறு எதுவும் இல்லை ரைட். தொடர்ந்து அதில் கோ டு குரூப்னு சொல்லி இருக்குது, அதை நீங்கள் தொட்ட உடனே வந்துடுவீங்க, உங்களோட குரூப் எதுன்னு சொல்லி அங்கே மேலே கண்டுட்டீங்க தானே, அது திரும்ப வரும்.
முக்கியம் என்னென்னா என்ன டைம் இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறது முடிகிறேன்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் சொல்லிட்டேன் ஆரம்பிக்கிற டைம் தான் முக்கியம். இந்த ஆரம்பிக்கிற டைமில் இருந்து நீங்கள் ஏறத்தாழ 30 மணித்தியால நேரத்துக்குள்ளே விரும்பின நேரம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். வகுப்பை நாங்கள் எப்போ ஆரம்பிச்சிட்டோம், நீங்கள் இதை பார்க்கக்கூடியவங்க உங்களோட விருப்பப்படி ஆரம்பித்த 30 மணித்தாலத்துக்குள்ளே வரணும். டைமை நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா முதல் வீடியோ 40, அடுத்து 30, 20 மணித்தியால் சொல்லிக்கிறேன். ரைட், அப்போ நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொன்னது போல் ஒரு 2 மணித்தியால் வீடியோன்னு சொன்னால் 3.5 மணித்தியால் ஒதுக்கி கோணமாக படிங்க. என்ன செய்யணும், நீங்கள் அந்த ஆரம்பிக்கிற டைமை பார்த்து போட்டு அங்கே இருக்குது என்ன வாட்ச் ரெக்கார்டிங் இருக்குது, அதை தொடணும். என்ன அதை தொட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எங்களோட வீடியோ லோடாகும். அங்கே யூடியூப்பில் போல் தொட்டுட்டீங்கன்னு சொன்ன மாணவர்களே உங்களால் பாடத்தை படிக்க ஆரம்பிக்கலாம். ரைட், இதான் அந்த சிஸ்டம். இப்போ இதில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது பலருக்கு முதல் கட்டமாக மாணவர்களே திரும்பவும் சொல்கிறேன், இந்த சனிக்கிழமை 16 12 மணிக்குள்ளே உங்களோட இமெயிலுக்கு இந்த செய்தி வராவிட்டால் உடனடியாக உங்களோட முகவர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். முகவருடன் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு நீங்கள் இந்த ரிசிப்டில் அனுப்பியிருப்பீங்க, அப்போ அவங்க உங்களோட இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்துருப்பீங்க. ரைட், அவை ஏதாவது நீங்கள் பிள்ளை விட்டு இருக்கலாம். பல மாணவர்களை இவ்வளோ காலம் எங்களுக்கு இழுத்து வீணாக போன காரணமே எடுத்தாலும் உண்டு. ஏன்னா 4 நாட்கள் நான் எதிர்பார்த்ததை விட குழம்பின காரணமே இந்த இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடியை பற்றி உங்களுக்கு சொல்லிக்கணுமாவே பலர் இதை பொதுபோக்காக வச்சுக்கிறீங்க. இதனால் அது நேரம் கூட போய்டும், வேகமாக சொல்லிவிடுறேன். பல்கலைக்கழகங்கள் நீங்கள் யூனிவர்சிட்டி போகும் பொழுதும் யூஜிசிக்கு நீங்கள் கொடுக்குறது இமெயில் ஐடி தான். இமெயில் உங்களோட இமெயில் ஐடி தான் கொடுக்குறீங்க. சிலவங்க என்ன செய்கிறாங்க, இமெயில் ஐடி அடிக்கடி மாற்றுறாங்க. அப்படி மாற்றினது என்னுடைய இந்த அண்மை காலங்களில் என்னால் அண்மை காலங்களில் தான் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணிக்கிறாங்க யூஜிசி. கடந்த நினைக்கிற ஒரு 5-6 வருடங்களுக்குள்ள சுமார் 40 பேருக்கு மேலே, இது நான் முழு உலகத்துக்கும் சொல்லக்கூடிய செய்தி. கடந்த ஒரு 5-6 வருடங்களுக்குள்ளே என்னுடைய ஞாபகப்படி எடுத்தால் 40 பேருக்கு மேலே மாணவர்களே பல்கலைக்கழக வாய்ப்புகளை இழந்திருக்கிறாங்க, நல்ல நல்ல கோர்ஸுகளை இழந்திருக்கிறாங்க. ஏன் யூஜிசிக்கு ஒரு இமெயில் ஐடியை கொடுக்குறாங்க, கொடுத்து போட்டு அதை திரும்ப மாற்றுறாங்க. யூஜிசி என்ன செய்து பழைய இமெயில் ஐடிக்கு அனுப்புதோ உங்களுக்கு அது கிடைக்க இல்லை. நீங்கள்லாம் பார்த்து போட்டு ஏதோ சிறிய காணம் பிஞ்சின பொருள் அங்கே போகிறீங்க, அங்கே போனால் அந்த கோர்ஸை வெயிட்டிங்கில் இன்னும் பலர் எடுத்து நிரப்பிட்டாங்க. ஏன் நீங்கள் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிங்களே. பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, யூஜிசியில் போய் கழிச்சால் உங்களுக்கு கட்டாய ஒரு துறையான தரத்தமானும். ஆனால் நீங்கள் விட்ட பிள்ளை நீங்கள் அந்த உரிய காலத்துக்குள்ளே சைன் பண்ணிடலை, ரெஜிஸ்டர் பண்ணிடலை. ஏன் ரெஜிஸ்டர் பண்ணிடலை, அவங்க உங்களோட இமெயிலுக்கு அனுப்பிட்டாங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்கலையே. ஏன் நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியை மாற்றிட்டீங்க. அதில் உங்களோட இமெயில் ஐடியில் ஏதோ ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு .com கமா உண்டோ ஏதோ ஒரு இடவழி ஏதோ ஒரு பிள்ளை வந்துட்டு அதனால் உங்களுக்கு சென்ட் ஆகலை. இப்போ விளைவு என்ன, அந்த துறையை நீங்கள் இழந்துட்டீங்க. இப்படி பல்கலைக்கழகத்தையே எந்த துறையுமில்லாமல் இழந்தவங்க நான் அறிஞ்ச மட்டில் ஏறத்தாழ 40 ஸ்டூடெண்ட்ஸ். இதில் சிலர் சில கடிதங்கள் கொடுத்து ஏதோ வேறு வேறு துறைக்கு அவங்க எதிர்பார்த்த துறைக்கு போக முடியாமல் போயிட்டு இனி இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குமானவர்கள் எனவே இந்த இமெயில் ஐடின்னு சொல்கிறது கவனம். ஏதோ ஒன்று தொடர்ந்து பாயுங்கமானவர்களே சரியான முக்கியம், அதை மாற்றி மாற்றி இருக்கிறே இல்லை. அடுத்தது இமெயில் ஐடியில் மாணவர்களே இதில் தில்லுமுள்ளு சிலவங்க கண்டபடி எல்லாம் தில்லுமுள்ளு காட்டுறது கவனம். இலங்கையில் நீங்கள் சட்டம் கவனம் பல ஐடிகளை பயன்படுத்தி ஏதாவது பிடிபட்டால் நான் அதை அப்படி சொல்ல வரையில் போய் நீங்கள் மீதி அனுப்பிப்பீங்க, பாதுகாப்பு படை உங்களை விடாது. இமெயில் ஐடியில் மன கண்டபடி விளையாடக்கூடாது, சரியான முக்கியமான பகுதி. அதில் பல ஸ்டூடெண்ட்ஸ் கவனமாக இருக்கிறீங்க, சரியாக நிரப்பி அனுப்புகிறீங்கள. இதான் எனக்கு வந்த பிரச்சனை, பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இமெயில் ஐடியை புள்ளியாகலாம் அனுப்பியிருக்கிறீங்க. இரண்டாம் இது உங்களோட பக்கம் பிள்ளை, என்னுடைய பக்கம் பிள்ளை என்னெண்டா, என்னுடைய முகவர்கள் அது எனக்கு சரியாக நிரப்பி தரையில்லை, தரும்போது அவங்க சில பிள்ளை விட்டாங்க. இது இரண்டு பிரச்சனை, உண்டு உங்களோட பக்கம் பிரச்சனை, என்னுடைய பக்கம் பிரச்சனை. இதன் விளைவு தான் இவ்வளோ காலம் எங்களுக்கு இது எத்தனை 3-4 நாட்கள் நான் உங்களுக்கு சொல்லப்பட்ட நாளுக்குள்ளே ஆரம்பிக்க முடியாமல் போனதுக்கு முக்கியமான காரணம். நான் உங்களுக்கு சொன்னது வியாழன் என்ன 14 வியாழன் ஆரம்பிப்போம்னு சொல்லி இன்று 16 வரல போயிட்டு ஒரு 3 வீணாக போயிட்டு 3 நாளும் போடாடணும் இந்த இமெயில் ஐடியாவில் திருத்துறதுக்காக. சரி மாணவர்களே,
அவை இந்த பிரச்சனையும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் நினைக்கிறேன் நீங்கள் எவ்வாறு இதுக்குள்ளே லொகின் ஆகலாம்ற விளக்கம் தெரிஞ்சிருக்கு. இதோட மாணவர்களை நான் இந்த நேரத்தில் முக்கியமான சில விடயங்களை வேகமாக உங்களுக்கு சொல்லிட்டு போக வேண்டியிருக்குது. இப்போ இதில் எங்களுக்குரிய இதை நான் ஆரம்பித்த பிறகு புதுசாக சில மாணவர்கள் இனிய முயற்சிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்ல, ஆர்கானிக் படிக்க வந்த நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை நான் மூன்றாம் அழகும் படிக்கணும். சிலம் இதுவரையில் இணையாமல் இருக்கிறீங்க, புதுசாக இணைய வாரணிங்க. இப்போ எங்களுக்கு அனுமதி தாரதில் பல பிரச்சனை இருக்குது. நான் முதல் வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன், வெள்ளிக்கிழமைக்கு பிறகு வாய்ப்பு மிகவும் குறைவுன்னு சொல்லி. இனி மாணவர்கள் இதில் எங்களுக்கு இந்த சிக்கல் என்றால், நாங்கள் எதிர்பார்த்த விட பல மடங்களை மாணவர்கள் எண்ணிக்கை கூட்டிட்டாங்க. அதனால் எங்களுக்கு அடுத்தடுத்த இதுக்கு போக வேண்டி வந்தது. இதனால தான் ஆரம்பம் ஜனவரி 2ஆம் தேதி இந்த 16ஆம் தேதி வரல போயிட்டு, அதுக்குரிய தான் எங்களை மாற்றி மாட்டி போனோம். அவள் இதுக்கு மேலே எங்களுக்கு அட்மிஷன் தரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவானவர்கள். அதே நான் உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் இப்போது ஆர்கானிக்கை படிச்சுக்கிட்டு இன்னொரு படிக்க விரும்புகிறீங்க, அதில் 3ஆம் அளவு படித்து ஆர்கானிக் படிக்க விரும்புகிறீங்க, அவ்வாறானவங்களுக்கு நான் சொல்கிறேன் முதல் கட்டம். அதே போல் புதுசாக இன்றைக்கு பிறகு வர முயற்சிக்கிறேன் நான் சொல்கிறேன். இதில் மனதில் நான் உங்களுக்கு ஃபசான் சேர்னு சொல்லி ஒரு இதொன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவருடைய சிறோட இணைச்சி விடலான்னு நினைக்கிறேன். காணுங்க, அதில் என்னமான இது எல்லா முகவர்களும் இதில் ஈடுபட்டால் எனக்கு சரியான பிரச்சனையாக இருக்குது. அதில் எங்கள் ஃபசான் சார், இவர் உண்மையில் எங்களுடைய அனுராதபுரம் என் வவுனியா பொறுப்பானவர். அந்த ஏஜெண்ட் கூட சேர் கூட நீங்கள் வரலாம். சேருடைய நம்பரை நான் நீங்கள் சொல்லிக்கிறேன், 071 3 2 2 14 12 இது ஒரு இலக்கம், அல்லது 777 0 74 0 74 959 9 5 9 9 ரைட். காணுங்க, இது ஃபசான் சேருக்குரிய நம்பர். நீங்கள் சேருடன் தொடர்பு கொண்டு மாணவர்களே என்ன செய்யலாம், இதுக்கு பிறகு நீங்கள் ஏதும் புதுசாக இணைய வரக்கூடிய மாணவர்கள், இதே போல் ஏற்கனவே இணைந்த மாணவர்கள் நீங்கள் அடுத்தடுத்த பாடங்களுக்கு வர விரும்பினால் சேரம் தொடர்பு கொள்ள முயற்சி செய்யுங்க. முதல்ல நான் பிரச்சனையை சொல்கிறேன், உங்களுக்கு அனுமதி தாரதா இல்லையான்ற முடிவை என்னால் எடுக்க முடியாது, சேர்தான் முடிவெடுக்கணும். காரணம் வேறாக உங்களுக்காக 2 குரூப் 21 22 2 குரூப் அவர் கிரியேட் பண்ணி எங்களோட வெப்சைட்டில் இணைக்கணும். அவரதை சரியாக செய்தால் தான் மாணவர்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். எனவே முழுமையாக அவருடைய பக்கம் அது இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லிவிடணும். அதோட மாணவர்களே இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். இதில் மாணவர்கள் நான் சொன்னது போல் இந்த முடிவெடுக்கிறது உண்மையில் உங்களுக்கு ஃபசான் சார், அவர் உங்களுக்கு அப்படி சில வாய்ப்புகளை தரலாம் நான் உறுதியாக சொல்ல இல்லை. புதிய மாணவர்கள் எவராது எங்களுடைய வகுப்புக்குள்ளே வருவீங்கன்னு சொன்னால் சேர் தான் நீங்கள் இந்த நம்பருக்கு தான் சேரோட தொடர்பு கொள்ளணும், அவர் தான் அந்த ஏற்பாடு அவங்க செய்து தருவார். ரைட். இதை விட்டு மாணவர்களே நான் சொல்ல வந்தது, அண்மை காலங்களில் கடந்த ஒரு நாட்களுக்குள்ளே கூடுதலான மாணவர்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பலர் பல காரணங்கள் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டாக அனுப்பியிருக்கிறீங்க. உங்களோட மெசேஜ் என்ன சொல்லுது, சிலவங்களுக்குள்ள பிரச்சனைகள், இது பொதுவான பிரச்சனை மாணவர்களே. சில விசேடமாக கெமிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும் டியூஷனில் டீச்சர்ஸ் குழம்பி போயிட்டாங்க. இதே போல் ப்ரொஜெக்ட் வழியை படிப்பிக்கிற சில டீச்சர்ஸ் அவங்களும் குழம்பி போயிட்டாங்க. ஏன் குழப்பம், இவ்வளோ காலம் அவங்க என்ன படிப்பிச்சேன்னு இப்போ நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்க அவங்க என்ன படிப்பிச்சேன்னு சொல்லி இப்போ என்ன செய்யணும், அவங்க தப்பி பிழைக்கணும்டா ஏதாவது கதைகளை சொல்லணும். ஏன் டியூஷன் வழி என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு பேட்டர்னில் படித்தோம், நாங்கள் ஒரு ஸ்டைலில் படித்தோம், இது ஒரு புதிய ஸ்டைல், போனால் நீங்கள் குழம்பிடுவீங்க. என்ன குழம்ப, இதுதான் சிலபஸ், இப்போ படிச்சுட்டீங்க தானே, என்ன குழப்பம் பார்த்துனீங்க தானே, என்ன குழப்பம், மொண்டசூரியை படிச்சிங்க
இங்கே வந்து லோடாக படிக்கும் போது இப்போ உங்களுக்கு விளங்குது, படிக்க வேண்டியது என்னென்று விளங்குது. அது மட்டுமல்ல, விட்ட பிள்ளைகள் என்ன காலப்போக்கில் உணர்வீங்க, பல கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் இந்த டேட்டெல்லாம் குறிச்சுக்கணும். எங்களோட கிளாஸ் வரும்போது இப்போ உண்மையில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே சுமார் நான் எண்ணிக்கை சொல்லலை, யாரும் நான் பேர் சொல்ல விரும்பாமையில் ஸ்டூடெண்ட்ஸை போலவே கூடுதலாக கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் வந்து படிக்கிறாங்க. நல்லது, நான் அவங்கள கோப்படையில்லை, படிக்கட்டும், சந்தோஷம். பலர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள ஸ்டூடெண்ட்ஸுன்ற பேரை போட்டு வந்து படிக்கிறாங்க, நல்லது, வெல்கம். கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், உங்களை நான் சவிக்க இல்லை, உங்களை நான் சவிக்க இல்லை, தாராளம் படிச்சுட்டு போங்க, நல்லது. இனியாவது சரியான முறையில் படிக்க பழங்க, சிலபஸை படிப்பிக்க பழங்க. இவ்வளோ காலம் நீங்கள் நான் சொல்கிற கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸுக்கு இப்போ நீ ஸ்டூடெண்ட்ஸாக மாறி இருப்பீங்க, நான் உங்களை காடி கொடுக்க மாட்டேன், தாராளம் படிங்க, நல்லது, வெல்கம் வெல்கம், தெளிவாக சொல்கிறேன், படிங்க, நல்லது. இது எனக்குரிய சொத்து அல்ல, நீங்களும் படித்து சரியாக செய்யணும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுன்னு வாழ்க்கணத்தை மட்டும் வணங்கி கொடுங்க. ஒரு ஒரு புள்ளி, ஒரு புள்ளியை விடுங்க, சைஃபத்தசம் ஒரு புள்ளி, தலையெழுத்தை மாற்றி விடு, இதுதான் ஒன்று. எனவே தான் படிங்க. ரைட், ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் நான் சொல்கிறேன். இதுக்கு பிறகு என்னுடைய ஒவ்வொரு வகுப்பும் முடிய 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 உங்களோட டீச்சர்ஸ் டியூஷனில் ஸ்கூலில் டீச்சர்ஸ் படிப்பிச்ச நோட்ஸை திருத்துவாங்க, அதில் சமாளிப்பாங்க. அப்போ உங்களுக்கு விளங்கும் என்ன காரணம்னு சொல்லி விளங்குதா மாதிரி எனக்கு குறை சொல்லுவாங்க. இப்போ பலருக்கு என்ன, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பலர் திட்டுறாங்களாம், சவிக்கிறாங்களாம், இன்னொரு கூட்டம் ப்ரொஜெக்ட் வழியாக விளங்குதா, நீ அங்கே போனால் வீணாக போயிடுவாய், நாங்கள் இவ்வளோ காலம் ஒரு ஒழுங்குல ஒன்று படிப்பிச்சுட்டு போகிறோம், இப்போ நீ புதுசாக ஒன்று படித்து எல்லாம் குழம்பிடுவாயின்னு சொல்லி சவிக்கிற அளவுக்கும் இன்றைக்கி இருக்கிறாங்க டீச்சர்ஸ். யார் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸும் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ரொஜெக்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறோம், அவங்களுக்கும் பெரிய லோஸ்ட். ஏன்னா இப்போ இவ்வளோ காலம் கிணற்று தவளையாக வளர்த்தாங்க, இப்போ இந்த கூட்டம் உலகத்தை தெரிய, ஏன் உலகம் இப்போ தெரிய வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இவ்வளோ காலம் பேக் பேக் அப்படி தான் இருந்தாங்க, இப்போ உலகம் தெரிய வந்த உடனே இப்போ அவங்களுக்கு அவங்கள தான் இப்போ தத்தளிக்கிறாங்க, ஏன் இவ்வளோ காலம் தேக்காடிக்கிட்டு இருந்தாங்க, இனி முடியாது. இவ்வளவு மாணவர்களை சோசியல் மீடியா இவ்வளோ முன்னேறி இருக்கும் பொழுதும் நாங்கள் உலகம் தெரியாமல் இதை இவங்கள விட்ட வேறு ஆள் இல்லைன்னு சொல்லி நம்மளை தேக்காடக்கூடிய ஒரு சனத்துக்கள் இவ்வளோ காலம் அப்படி இருந்தோம். ஒரு பிணைப்பு நினைத்தது இப்போ பார்த்துட்டீங்க, யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸை பார்த்துட்டீங்க, எவ்வாறு ஒரு பிணைப்பு உருவாய் நான் உடையிறது ஆக முக்கியமான பதிவு, தொடர்ந்து படிக்க போகிறீங்க, இனத்தான் படிக்க போகிறீங்க, இனத்தான் படிக்க போகிறீங்க, நீங்கள் சரியான கெமிஸ்ட்ரியை காண இல்லை, யூடியூப்பில் இருக்க மொண்டசூரி விளங்குதா, நான் செய்து போட்டேலாம் மொண்டசூரி பேசிக் ஆனாமல் நான் இரண்டாம் வழக்கு, இன்னும் நீங்கள் ஆர்கானிக்கோ மூன்றாம் வழக்கோ என்னடி பார்க்க, இனித்தான் பார்க்க போகிறீங்க, இனத்தான் வகுப்பில் பார்க்க போகிறீங்க, சொல்கிறேன் பாருங்கள். இதை பார்க்கும் பொழுதோ அவங்களும் படிப்பாங்க தானே, ஆனால் அதுக்கு அவங்களுக்கு குறை சொல்கிறதுக்கெல்லாம் வேணாம், டீச்சர்ஸுக்கு நாங்கள் குறை சொல்கிறதில்ல, ஆனால் ஒரு சில டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, உங்களை சவிக்கிறாங்க, திட்டுறாங்க, உங்களை பே காட்டுறாங்க, என்ன போனால் குழம்பும் குழப்பிக்காதோ அப்படி, ஏன் தக்க வைக்கணும், உங்களை தக்க வைக்கிறதுக்காக உள்ள எல்லா நாடகமும் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. கதைக்கும் போது மூஞ்ச நல்ல பாருங்கள், தெளிவாக விளங்கும், இங்கே என்ன என்ன நோக்கத்தில் சொல்கிறாங்கன்னு தெரியாது. இப்போ அவங்களுக்கு தேவைன்னு உங்களை எப்படியாவது கட்டுப்படுத்தணும். விளங்குதா, இன்றைக்கி இலங்கையில் எவ்வளவோ ஜூம் கிளாஸ் நடக்குது, எல்லா படத்துக்கும் நடக்குது, யாரும் கண்டுக்கே இல்லை. ஆனால் இந்த ஃபார்முடியினுக்குரிய கெமிஸ்ட்ரி வந்த பிறகு இப்போ பலருக்கு நான் சொல்லத்தில் உங்களுக்கு தெரியும், எப்படி கெமிஸ்ட்ரி வாத்திக்கு மட்டும் இல்லை ஏனைய பாட வாத்திக்கும் இப்போது காய்ச்சல் பிடிக்குது, நான் என்ன தான் செய்ய. அப்போ உங்களுக்கு விளங்கு, ஏன் இவ்வளோ தேங்குறாங்க, ஏன் இவ்வளோ குழப்பம், எவ்வளோ அவங்களை பயம்ன்றது இப்போ உங்களுக்கு தெரிய வரும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், ஏன் இப்போ குழம்பு போய்க்கிறாங்க, இவ்வளோ காலம் அவங்கள வச்சுக்கிட்டாங்க கிணத்து தவளை போல், இப்போ நீங்கள் உலகம் தெரிய உங்களுக்கு வந்துட்டு வந்தால் இப்போ அவங்களுக்கு பொழைச்சிக்க வழி இல்லை, சொல்கிறேன் பகிரங்கமாக கவலைக்கு தான் சொல்கிறேன். ஏன் பல ப்ராஜெக்ட் வழியே பல ஊர்களை திட்டுறாங்க, இதில் விளைவு என்ன இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சொல்லும் ஒரு கல்முனமானவன் என்னுடைய ஹம்பாந்தொட்டைக்குரிய ஏஜெண்ட்டில் போய் இணைகிறான், ஏன் அவனுக்கு பயம், கல்முனில் தவறையாக கண்டுபிடிச்சிட்டாங்க, ஹம்பாந்தோட்டை மாணவன் போகிறான் யாழ்ப்பாணம் எங்கட ஏஜென்ட்டோட போய் இணைகிறான், குருநாயகல மாணவன் போய் இணைகிறான் கல்முனையில், இப்படியெல்லாம் ஏன் அந்தந்த ஏரியாவிலலாம் காடி கொடுப்பாங்கன்னு பயம். ஏதோ ஸ்டூடெண்ட்ஸை பொருத்தமல்ல, ஒரு வகுப்பில் ஐந்து பேர் இருக்கிறீங்களா, இரண்டு பேர் வந்து இணைஞ்சிக்கிறீங்க, இல்லாண்ட இவ்வளோ பெரிய ஒரு தொகை எனக்கு வந்து சேராது. நல்ல மாணவர்களை தைரியப்படுங்க, கவலை காய் சொல்கிறேன், உங்களோட எதிர்காலம் அதை பற்றி அவங்க நினைக்க இல்லை, அவங்கள பாதுகாத்துக்கணும்.
விளங்குது. அவங்க அவங்களோட பேரை பாதுகாத்துக்கணும். இவ்வளோக்கான பே காட்டின்னு அப்படியே உங்களை மா எருமையாக வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த பேக் பேக் கூட்டமாக இருப்பீங்க. அதுக்கான முயற்சிகளாக ஈடுபடுறாங்க, வேறு எதுவும் இல்லை. ஆனால் எவ்வளோ காலத்துக்கு மறைக்கலாம்? இன்னும் ஒரு வருஷம், இரண்டு வருஷத்துக்கு பிறகு யூடியூப்பில் இருக்குது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் காணத்தான் போகிறாங்க. காணும்போது இவங்களை மாறி இப்போ வாத்தி சபிக்கிறாரு. இதுக்கப்புறம் யார் பாதிக்கப்பட்டவன் சபிக்க போகிறான்? ஸ்டூடெண்ட் சபிக்க போகிறான் இந்த வாத்தியை. அன்னைக்கு தான் வாதிக்கு தாங்க முடியாது. இன்னைக்கு வாத்தி சபிக்கிறார், ப்ராஜெக்ட் வழி சபிக்கிறாங்க. சி அவன்கிட்ட படிக்கிறான், அந்த கெமிஸ்ட்ரியே படிக்கக்கூடாது. இவ்வளோதான். வேறு படத்துக்கு வாத்தியும் சொல்கிறான், ஆ படித்தானே இப்படி இப்படியெல்லாம் உனக்கு நடக்கும்னு சொல்லி உன்னை சபிக்கிறான். ஸ்டூடெண்ட்ஸை சபிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் 2 இயர்ஸுக்கு பிறகு சீரழியும் போது விளங்குதா? மன்னிச்சுக்கொள்ளுங்க, இதான் வசனம். ஆ அந்த ஸ்டூடெண்ட் இந்த வார்த்தைகளை சபிக்க துவங்குவாங்க. ஏன்? ஏதோ ஒரு நாளைக்கு அவங்க இதெல்லாம் கண்டுக்க தான் போகிறாங்க. இதான் உண்மை மாணவர்களே. ஒருபோதும் அவங்க சபிக்கிறவங்களுக்கு பழிக்காது, தைரியமாக இருங்க. ஏன்? நீங்கள் பாதிக்கப்பட்ட கூட்டம், நீங்கள் ஒரு பிள்ளையான திசையில் போகிறதுக்காக அவங்க சபிச்சிருந்தா உங்களுக்கு பாவம் வரும். நீங்கள் பிள்ளையான திசையில் போகிறீங்க, சரியான திசையை தேடிக்கிட்டு போகிறீங்க. இதான் உண்மை உங்களோட எதிர்காலத்துக்கு. அப்போ இவங்களுக்கு என்ன, அவங்கள தக்க வைக்கிறதை தவிர அவங்களோட பிழைப்புக்குரிய வழியை பார்க்குறாங்களே தவிர, பிழைச்சிக்க வழியை பார்க்குறாங்களே தவிர, வயிற்று பசிக்கு உங்களோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்க இல்லை. யோசிச்சிருந்தா அவனே தான் சொல்லுவான், ரைட். இதுக்கு அப்படி பல டீச்சர்ஸ் அதையும் நான் சொல்லத்தான். சுமார் நான் குறிப்பிட்டவங்கள சொல்லலாம், தேவையில்லை. உண்மையாக நான் அந்த டீச்சர்ஸ் கண்ணியப்படுத்துகிறேன். ஸ்கூல் வழியே டியூஷன் வழியே சில டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, இந்த கெமிஸ்ட்ரியை படிங்க, ஒரு முழுமையான தெளிவான ஒரு கெமிஸ்ட்ரி, இதை முழுமையாக படிங்க. இவ்வளோக்காக நாங்கள் படிப்பிச்சதை வச்சுக்கொள்ளுங்க, இதை படிங்க, சேர்றதை படிங்க, பாமலின் சார கெமிஸ்ட்ரியை படிங்கண்டு வழிகாட்டுற டீச்சர்ஸ் இன்றைக்கி இலங்கை பூராக பல இடங்களில் இருக்கிறாங்க. அவங்களோட அனுமதி இல்லை, இல்லை நான் பேர்களை சொல்லி சொல்லுவேன். இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வழிகாட்டுறாங்க மாணவர்கள், எப்படி நல்ல டீச்சர்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. இதே நேரம் ஒரு கூட்டம் விளங்குதா? அவங்களுக்கு இந்த பூமியில் 1000 வருஷம் வாழ போகிறாங்க. அவங்களுக்கு இந்த மன்னர் எல்லாம் இல்லை, அவங்களுக்கு சாவி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மன்னர்களை போய் பதில் சொல்கிற அந்த அதை பற்றிய கவலையே இல்லை. அவங்களுக்கு என்ன கவலை? இப்போ அவங்கள தக்க வச்சுக்கணும், துட்டு துட்டுக்காக அவங்கள தக்க வச்சுக்கணும். அதுக்காக என்ன மாயாஜாலம் காட்டலாமோ காட்டுறாங்க. கவலைக்காக இதை நான் சொல்லி முடிக்கிறேன். இவ்வாறான டீச்சர்ஸ் ஒரு காலத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மாறி சபிக்கும்போது அனுபவிப்பாங்க. இதான் அது இன்னும் அவங்க உணர இல்லை. அந்த எந்த பாடம் படிப்பிச்சாலும் பரவாயில்லை, எந்த ப்ரொஜெக்ட் நடத்தினாலும் பரவாயில்லை, எதில் மேனேஜராக இருந்தாலும் பரவாயில்லை, எதில் அவர் பிரசிடெண்டாக இருந்தாலும் பரவாயில்லை, ப்ரொஜெக்டில் எல்லாருக்கும் ஒரு காலத்துக்கு அனுபவிக்கத்தான். ஸ்டூடெண்ட்ஸை இவ்வளோ தான் பே காட்டலாம். ஏன் இவ்வளோ பயப்படுறான் என்னுடைய கெமிஸ்ட்ரிக்கு? என்ன தான் இங்கே செய்ய போகிறேன், என்ன படிப்பிக்கிறேன், இவங்களால் முடியுமா செய்கிறதுக்கு? சொல்கிறேன் பகிரங்கமாக, இந்த கெமிஸ்ட்ரி எவ்வளோ கலவங்க படிப்பிச்சாங்க, என்ன பே காட்டினாங்க, சொல்கிறேன் பகிரங்கம் பகிரங்கமாக சில முழு உலகம் பார்க்க போய் இந்த வீடியோ துணிவோடு சொல்கிறேன். ஒரு சிலபஸ்ன்ட்டு சொல்லி தெரியுமா அவங்க? சிலபஸை கண்டிப்பாக காட்டு சொல்லுங்க, சிலபஸை முடியும்டான் சிலபஸ் சில 2019 நியூ சிலபஸ் சொல்கிறாங்களே வாயில் ஒவ்வொரு நாள் ஒரு வகுப்பில் 7-8 முறை அதை காட்டு சொல்லுங்களேன். சிலபஸை அதை கண்டிருக்கிறாங்க, கேளுங்க. இதான் உண்மை மாணவர்களே, கவலைக்கு தான் சொல்கிறேன். என்ன இதுக்கெல்லாம் பயந்து தான் பல மாணவர்கள் என்ன ஒரு கேண்டி ஸ்டூடெண்ட்ஸ் போகிறான், கிளம்பு ஏஜென்ட் போகிறாரு, இப்படி எங்கெங்கெல்லாம் சுற்றுறாங்க. ஒரு அனுராதபுரம் மாணவன் ஒவ்வொரு பாதிமானு பார்த்துக்கிறேன், போய் கேகோவில் போய் நிறாங்க, அவ்வளோ பயம். தவறையும் அனுராதபுர ஏஜென்ட் எங்களை காடி கொடுத்துருவாங்க. இப்போ இப்படியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் மாணவன் இவ்வளோ பயந்து நீங்கள் இதாக வரீங்க? நீங்கள் என்ன மோசமான ஒரு பிள்ளையான ஒரு திசைக்கு போகிறதுக்கு இதெல்லாம் செய்யறீங்க? நீங்கள் விளங்குறீங்க, உணர்றீங்க, உங்களோட உடம்புக்கு விளங்குது இந்த கெமிஸ்ட்ரி என்ன படிப்பிக்கிறேன் விளங்குது. இவ்வளோ காலமும் 2 அலகு 2022-21 சகலரும் மூணு இளங்கலையும் படிச்சிருப்பீங்க. நான் யூடியூப்பில் போடுறத பார்த்துருப்பாங்க. இப்போ திரும்பவும் சொல்லேன், பார்க்காதவங்க இனியும் பாருங்கள் என்ன கெமிஸ்ட்ரின்னு சொல்லி சவால் விட்டு சொல்கிறேன். இனி நீங்கள் நான் பார்க்கல, இனித்தான் பார்க்க போகிறீங்க முழுமையான கெமிஸ்ட்ரி. அது மொண்டசூரியை தான் நம்ம யூடியூப்பில் போட்டிக்கிறேன். அதனால் இந்த மீடியா நான் யூடியூப்பில் போடாமல் விட்டேன். இனி என்றால் எல்லாருக்கும் பகிரங்கப்படுத்தினால் அது நல்லதில்லைன்னு சொல்லி ஏன் இதுக்காக கஷ்டப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, சிலவழிச்சிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கவலை வரும், எல்லாம் பகிரங்கப்படுத்தினா நாங்கள் காசு கட்டி படிக்கிறோம், அப்போ எங்களுக்கு என்ன இதை என்னன்னு சொல்லி கவலை வரும். அவை நான் அவங்களையும் கண்ணியப்படுத்தணும், என்னை நாடி வந்த ஸ்டூடெண்ட்ஸை கண்ணியப்படுத்தணும். இனித்தான் படிக்கப்படுமான கெமிஸ்ட்ரி
படிப்போம் ஆரம்பிப்போம் ரைட். இதான் நம்மளோட எஃப்டி ஆல்கெமி நான் சொல்லிட்டேன் ரைட். புதுசாக வரக்கூடிய மாணவர்கள் இதை முடிவெடுக்கிறது நான் இல்லை, ஃபஸ்ட் ஆன்சர். ஏன் அவரும் மெனக்கட்டு, அதுக்காக வேறு உங்களுக்காக ரெண்டு குரூப் செய்ய வேண்டியிருக்கு, 22 வேறு 21 வேறு. அதனால் அதுக்கு கூட டைம் அவருக்கு தேவைப்படும். நீங்கள் வரும்போது உடனே உங்களுக்கு அனுமதி தந்து அவரால் செய்யலாமோ எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் அப்படி உள்ளவங்க சகலரும் சிவடம் தொடர்பு கொள்ளுங்கள். இதை விட்டு மாணவர்களே நல்லது. அப்போ நான் முழுமையாக நாங்கள் போய் எங்களோட பாடங்களை துவங்கிடுவோம். அநேகமாக இன்று இரவு அல்லது நாளை காலையில் நீங்கள் வந்துடும். இதையும் சொல்லிக்கணும், இந்த இன்றைய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் ஒரு பயிற்சி எடுக்கிறதுக்காக, உங்களுக்கு ஒரு பயிற்சிக்காக மாணவர்களே நான் பழைய வீடியோ பழையனா ஏற்கனவே நான் செய்த வகுப்புகளை சும்மா போட்டு விட்டிக்கிறேன். அதில் நான் இந்த சொன்னதுகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைம் இதெல்லாம் ஒருக்கா செய்து பாருங்கள். இதில் நான் அந்த இருக்கங்களாக இங்கே இல்லை மாணவர்களுக்கு ஓரளவுக்கு உங்களை திறந்து விட்டிக்கிறோம். எனவே இந்த அவ்வளவும் செய்து பாருங்கள். இதே போல் நான் சொன்னது போல் தயவுசெய்து யாருக்கும் இந்த இமெயில் வராவிட்டால் உங்களோட முகவரோட கதைங்க உடனே உங்கள் இமெயில் ஐடியில் ஏதாவது பிள்ளைகள் இருக்கலாம், அதை பார்த்து திருத்திக்கொள்ள மாணவர்களை உடனடியாக. இதெல்லாம் சேர்ந்து காத்தாமலே நான் இன்றைய நாள் உங்களை விட்டுக்கிறேன். இன்றைக்கு சனிக்கிழமை 16 விட்டுக்கிறேன். என்னாலும் இன்றைக்கு இரவே நாங்கள் துவங்கிடுவோம். அநேகமாக அடுத்த வகுப்புகள் வரும் உங்களுக்கு. இங்கே நாளை காலையில் படிக்க துவங்கலாம், இரவிலும் சிலருக்கு படிக்க துவங்கலாம். எது உங்களுக்கு அது இமெயிலில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அங்கே டைம் டேபிள் இருக்குது, நான் சொல்லிக்கிறேன். 40 மணித்தியாலும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் அவசரம் இல்லை, இரவில் நிம்மதியான திறவு கொள்ளுங்க. விடிய காலை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். அதான் நல்லது. சரி மாணவர்களே, இப்போ நாங்கள் அங்கேயே சந்திப்போம். அதான் சொன்ன போல் இந்த விடயங்களை கூடிய கவனம் எடுங்க. இந்த நாட்களில் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு பயிற்சிக்காக மாணவர்கள் இன்றைய நாள் பயிற்சிக்காக பழைய வீடியோஸை போட்டு விட்டுக்கிறேன். அடுத்து இன்னும் உங்களுக்கு சொல்லிக்கணுமான நீங்கள் கட்ட அனுபவித்தாம நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. யூடியூபை விட இறைவன் வரலால் இப்போ யூடியூப்பில் உள்ளதை உங்களை போட்டிக்கிறோம். இந்த வகுப்புக்குரிய வீடியோஸ் மாணவர்களை இன்னும் தெளிவான வீடியோவாக இருக்குது. நான் எதிர்பார்க்குறேன் உங்களோட ஃபோன்லேயோ அல்லது இதில் முழு ஸ்க்ரீனில் மாணவர்களை முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் முழுமையாக அதை அனுபவிக்கலாம், சந்தோஷப்படுவீங்க நினைக்கிறேன். உங்களோட உள்ளம் சொல்லும், நான் இவ்வளோ நாள் சொல்லி சொல்லி வந்தது நான் சரியாக செய்கிறேன்னா உங்களோட உள்ளம் சொல்லும். அதை விட படிக்கிற பாடம் சொல்லும், படிக்க வேண்டிய கெமிஸ்ட்ரி என்ன, இப்போ தான் கெமிஸ்ட்ரியை படிக்க வேண்டியது உங்களோட உள்ளமும் சொல்லும். அதான் எனக்கு முக்கியம். வீடியோ வடிவாக இருக்கிறதெல்லாம் முக்கியம், விளங்குதா? படிப்பிக்கிற பாடம் என்னென்னு தான் முக்கியம், படிப்பிக்கிற விஷயம் என்னென்னு தான் முக்கியம். பாடமும் இல்லை, கெமிஸ்ட்ரி எல்லாம் கெமிஸ்ட்ரி இல்லை. இது என்ன கெமிஸ்ட்ரின்றது, படிக்க வேண்டிய கெமிஸ்ட்ரி என்னன்றது உங்களுக்கு ஒவ்வொரு வகுப்புலையும் விளங்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு. சரி மாணவர்களே, நாங்கள் இதிலிருந்து நான் விடைபெறேன். இறுதி அவங்களுக்கு சொல்லிக்கணும், ஏனைய ஒளி மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் இவா. நான் யூடியூப்பில் மாணவர்களே இது ஒரு இதாக சொல்லிவிட்டேன். இதை விட்டு ஒளி மாணவர்கள் எங்களை வகுப்புகளை இனியாத மாணவர்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் யூடியூப்பில் மாணவர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்பில் இருங்க. எதுக்காகன்னு சொன்னால், நான் ஏதாவது சில கேள்விகள் செய்யும்பொழுது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு செய்யக்கூடிய சில கேள்விகளை கூட சிலவே ஒரு சில ஏன்னா மாதத்துக்கு ஒரு அலை ரெண்டு வீடியோக்கள் யூடியூபுக்கு வரலாம் போட்டு விடுவான். அவ்வாறு போட்டுவிட்டாமனாக்க நீங்கள் அதுகளை நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இனிமேலும் நான் உங்களுக்கு யூடியூப் லிங்க்கை அனுப்ப இல்லை, நீங்கள் தான் எடுத்துக்கணும். எப்படி யூடியூப் லிங்க்கை நான் அடிக்கடி பலருக்கு அனுப்புறது, இப்போ நான் அனுப்ப இல்லை, நீங்கள் தான் யூடியூப்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கணும். எனவே அதை சப்ஸ்கிரைப் பண்ணி மாணவர்களே அப்போ உங்களுக்கு தெரிய வரந்தானே, அப்போ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அவ்வாறு செய்து கொள்ளுங்க மாணவர்கள். நான் உங்களுக்கு அனுப்ப இல்லைனத்தை திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் தான் யூடியூப்லேருந்து பார்வையிடணும், அதை எடுத்துக்கணும். இது நான் சொல்கிறது தொடர்பு இல்லாத மாணவர்களுக்கு. எங்களோட இந்த வகுப்புக்குள்ளே இருக்கிற மாணவர்களுக்கு பிரச்சனை இல்லை, சார் நீங்கள் வகுப்புலேயே படிக்க போகிறீங்க. சரி மாணவர்களே, சரியான கெமிஸ்ட்ரி சிலபஸ் அடிக்கடி சொன்னமே காணவும் அந்த சிலபஸ். நல்லது, சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.